ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, க்ளவுட் ஏர்னிங் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளவுட் ஏர்னிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த நம்ம பிடிசி, பிட்காயின், லைக்காயின் இந்த மாதிரி வீடியோ கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி போனியம் சொல்லுங்கிற மாதிரி ஒரு காயின், பிஹெச்டி போனியம்ங்கிற ஒரு காயினை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் மார்க்கெட்டில் வந்து கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற காயின் தான். ஸோ வந்து இது பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடுறாங்க தயவுசெய்து. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே இதை ஷேர் பண்ணிட்டு விட்டுருங்க இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் பேர் க்ளவுட் ஏர்னிங். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் அதோட லிங்க் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி க்ளவுட் ஏர்னிங்கிற இந்த அப்ளிகேஷனை என்ட்ரு பண்ணிடுங்க, உள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரல் கோடு கேட்கும். அந்த ரெஃபரல் கோடு வந்து என்னோடய ரெஃபரல் கோடு தரேன். அந்த ரெஃபரல் கோடும் என்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ அதை நான் எதனால் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போனஸாக ஃபஸ்ட்டு வந்து 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 100 PHT உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பெனிஃபிட், எனக்கு பெனிஃபிட். ஸோ அதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சீக்கிரம் வித்ட்ரா பண்ணி காட்டக்கூடிய வசதி எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் அந்த ரெஃபரல் கோடை நான் உங்களுக்கு தரேன், டிஸ்பிளேயில் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஸோ அந்த நீங்கள் அந்த கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 100 PHT கிடைக்கும், எனக்கு ஒரு 100 PHT கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஆஃப் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஜஸ்ட் வந்து உங்களோட இமெயில் அக்கௌண்ட் கொடுத்தாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சைன்இன் ஆயிரும், லாகின் உள்ளே போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ளவுட் ஏர்னிங் ஆக்டிவ்னு சொல்லி காட்டாது. இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் க்ளவுட் ஏர்னிங் சொல்லி காட்டும். ஸோ அதை நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதாவது முழுக்க ஃப்ரீ தான். அதாவது இதில் பேமெண்ட் இதில் எப்படி ஏர்னிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிஹெச்டி ஃபுல்லாக ஓடி முடிக்கும். ஓடி முடிச்சுட்டு உங்களுக்கு பிஹெச்டி பேலன்ஸில் போய் ஆட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், ஏர்னிங் ஸ்டேட்டஸ். அதாவது க்ளவுட் ஏர்னிங் ஆக்டிவ் பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஏர்னிங்ஸ் பிஹெச்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கும். அதாவது எனக்கு வந்து வாரத்துக்கு 4, டெய்லி 102, டெய்லி வந்து 102 PHT, வீக்லி 714 PHT. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வீக்லி 666 இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது வாட்டி நான் இதில் மைனிங் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பிஹெச்டி அந்த ரேட்டும் கூடுது, எனக்கு வந்து அந்த பவர் கூடுது. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ 714 வீக்லி வந்து இது பண்ணுது. ஸோ எனக்கு இதில் இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஏர்னிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, இதான் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ எனக்கு 23ஆம் தேதி வந்து எனக்கு ஏறி இருக்குது 666 PHT வந்து எனக்கு ஏறினது, எனக்கு இதுக்கு முன்னாடி ஏறினது. ஸோ இதில் வித்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 PHT வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20,000 PHT வந்து $2. ஸோ இதை எப்படா நீ கால்குலேட் பண்ணி சொல்கிறேன், இது ரொம்ப ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லி பார்த்தா ரேட்டு இதிலே கூடுது. இதோட மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து இதோட பிஹெச்டி வேல்யூ வந்து கூடுது, முன்ன பின்ன இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 0.00115 இருக்குது. அதாவது ஒரு பிஹெச்டியோட ரேட்டு இன்றைக்கி. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக பிட்காயின் மாதிரி தான் ரேட்டு கூட குறையாது எல்லாமே இருக்கிறது. ஸோ இதை எப்படி நான் கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ளே வந்து நீங்கள் அந்த டேஷ்போர்ட் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சைடுலேயே வந்து பக்கத்துலேயே ஒரு இது இருக்கும், உங்களுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கால்குலேட்டர் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே PHT to UST, UST to PHT மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 UST உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்ட்ரு பண்ணும். ஸோ பாருங்கள், 100 USTக்கு வந்து 8,81,057 PHT இருந்தது தான் $100 நம்ம அமெரிக்கன் டாலர் எடுக்க முடியும். ஸோ வந்து அதே மாதிரி வந்து இங்கே ஒரு பிஹெச்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, $1 தான் வரணும், சாரி. ஆனால் 12,599 வருது, ஏன்னா பக்கத்தில் வந்து 1 தான் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது 0.01 something என்னமோ வரும் ஒரு பிஹெச்டியோட ரேட்டு. ஸோ இதில் வந்து வித்ட்ரா வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது வித்ட்ராங்கிறது வந்து 20,000 PHT இருக்கணும், 20,000 PHT இருந்தால் தான் வித்ட்ரா பண்ணணும். ஸோ இது எல்லா வாலெட்லையும் பண்ண முடியாது, அவங்களே ஒரு குறிப்பிட்ட வாலெட் கொடுத்துருப்பாங்க. TRC 10ங்கிற ஒரு வாலெட் மூலிமா மட்டும் இதை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அது எப்படி வித்ட்ரா பண்ணுறது டீட்டெயில்ஸ் நான் போக நான் சொல்கிறேன். அதுக்குன்னு அவங்க கிளேவர்னு சொல்லிட்டு ஒரு வாலெட் கொடுத்துருக்காங்க. அந்த வாலெட் டெவலப் பண்ணி அதில் இந்த பிஹெச்டியை மாற்றி அந்த பிஹெச்டியோட ரேட்டை வச்சுக்கிட்டு நம்ம பிட்காயின் வாங்கி அந்த பிட்காயினை வந்து நம்மளுடைய இந்தியா அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அதில் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். வேலை கிடையாது உங்களுக்கு, முக்கால்வாசி வந்து நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு இது ரொம்ப ஒர்த்தபுள்னு சொல்லுவேன். ஸோ இதில் வந்து எப்படி பின்னாடி ப்ராசஸ் மைனிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட அவங்க வந்து எவ்வளோ இப்போ இருக்குது உங்கள்கிட்ட ஸ்டாக்கிங் பண்ணி வைக்கிறது, யூஎஸ்டி பேலன்ஸ் எவ்வளோ, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே காட்டியிருக்காங்க பாருங்கள். இவங்களே வந்து அந்த நம்ம ஸ்டாக் வச்சு அதை இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து 8 லட்சம் பிஹெச்டி இருக்குது அப்படின்னா 1% கொடுக்குறாங்க, 8 லட்சம் to 16 லட்சம் பிஹெச்டி இருக்குன்னா 2%. இந்த மாதிரி வந்து அவங்களே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் பிஹெச்டின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுக்குறாங்க, பெர்சன்டேஜ் கமிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி விட்டு நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து க்ளவுட் ஆக்டிவேட் க்ளவுட் ஏர்னிங் சொல்லி ரிட்டர்ன் காட்டும். நீங்கள் அதை ஆக்டிவேட் க்ளவுட் ஏர்னிங் சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் மைனிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மைனிங் வந்து இதில் எப்படின்னா கூட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை. இதுக்கு முன்னாடி எனக்கு 666 வீக்லி இருந்துச்சு. ஸோ இப்போ 714 இருக்குது. ஸோ இந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் 800 சில்லறையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப பெனிஃபிட் தான். ஸோ இது ஃப்ரீ மைனிங் மட்டும் இல்லை, நம்ம இதில் வந்து ப்ரீமியம் மெம்பர்ஷிப் இருக்குது, அதுலேயும் நமக்கு இது பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2x 5x 10x இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே ஸ்பீடை பொறுத்து, அதாவது இப்போ நமக்கு ஹவருக்கு வந்து 4 என்னமோ மைனிங் ஆகிக்கிட்டு இருக்கு ஃப்ரீயில். ஸோ அதை கூட்டணும்னா நம்ம அப்படி பண்ணலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு யாரும் மணியை வந்து தேவையில்லாமல் எக்ஸ்சேஞ்ச் அதாவது வித்துட்டு இதில் கொடுக்காதீங்க. ஸோ இதில் எப்படி உண்மையிலேயே வந்து பேமெண்ட் ஆனால் சப்போர்ட்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. 48 மணி நேரத்தில் வந்து நமக்கு மெசேஜ் திருப்பி மெயில் அனுப்பிடுறாங்க. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இன்வைட் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு 100 PHT கிடைக்கும், எனக்கு ஒரு 100 PHT கிடைக்கும். ஸோ இதை நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது தான் நான் வந்து சீக்கிரம் வந்து வித்ட்ரா ப்ரூஃப் உங்களுக்கு காட்ட முடியும், எடுத்து காட்ட முடியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதிலேயே வந்து இவங்களே வந்து கேம் விளாடி வந்து பிஹெச்டி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவில் தரேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.